கொரோனா காலத்தில் பிள்ளைகளை வீட்டிலேயே வைத்திருந்த போது ஆசிரியர்கள் தெய்வம் என்பதை பெற்றோர் உணர்ந்து விட்டனர் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் பழமையான பெற்றிசம்னர் பள்ளியின் 175வது ஆண்டு விழா உப்பளத்தில் உள்ள பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. விழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஆசிரியர்களின் தியாகத்தால் தான் இன்று நாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்றும், கொரோனா காலத்தில் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருந்த போதுதான் ஆசிரியர்தான் தெய்வம் என பெற்றோர் உணர்ந்து விட்டனர் என்று கூறினார். காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு என மகாகவி பாரதியார் கூறினார். ஆனால் இன்று செல்போன் கம்ப்யூட்டரில் மூழ்கி கிடக்கிறார்கள். மாணவர்கள் ஆடி ஓடி விளையாட வேண்டும், தொழில்நுட்ப வளர்ச்சியை படிப்புக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசினார். ஆனா கொரோனா காலத்திற்கு அப்புறம் 2 வருஷமா லாக்டவுன்ல இந்த குழந்தைங்களை வீட்டுல வச்சப்பறம்தான் தெரியுது இந்த டீச்சர் எல்லாம் தெய்வங்கள். என்னால எங்க வீட்டுல வச்சு ஏன் குழந்தைய சமாளிக்க முடியல, ஆனா அதே குழந்தைய பள்ளியில வச்சு சமாளிச்சு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்க சேட்டையெல்லாம் அவங்க தாங்கி கொண்டு அவர்கள் நன்றாக வர வேண்டும் என்று எவ்வளவு தியாக உணர்வோடு அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று கொரோனா எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்று ஒரு பெற்றோர் என்னிடம் சொல்லும் பொழுது, உண்மையிலேயே பொறுமையாக குழந்தைகளை கையாண்டு கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது தனி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவிற்கு இந்த பள்ளி சேவை செய்திருக்கிறது என்பது மட்டுமல்லாமல், பல பேரை உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்திற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்யலாமே என்ற ஒரு சிறு எண்ணம் தான் நான் இங்கே வந்தது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தும் பொழுது இதைத்தான் சொன்னார். நம் மாணவ செல்வங்கள் எல்லாம் அறிவாற்றல் மிக்கவர்கள், அவர்களை வகுப்பறையில் இருந்து உலக அறைக்கு உலக அரங்கிற்கு மாற்ற வேண்டும். இந்தியர்கள் உலக அரங்கில் பிரபலம் அடைய வேண்டும். உலக அரங்கில் அவர்கள் தொழில் முனைவர்களாக மாற வேண்டும். அவர்கள் வாழ்க்கை எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும். அதற்கு குழந்தைகளுக்கு எந்தெந்த வகையில் கல்வியை மேம்படுத்தி கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. அதற்கு நமது மாணவ செல்வங்களின் பங்கு, நம் விஞ்ஞானிகளின் பங்கு, நம் மருத்துவர்களின் பங்கு, அனைத்து துறைகளின் பங்கும் இருக்கிறது. இன்று இந்தியாவை சார்ந்தவர்கள் என்று நாம் பெருமையாக உலக அரங்கில் நம்மை சொல்லிக் கொள்ள முடியும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் பொழுது கொரோனா போன்ற நோய்கள் வந்ததென்றால் தடுப்பூசிக்காக உலக நாடுகள் எப்போதாவது நமக்கு தடுப்பூசி கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்று இந்தியாவில் தயாரித்த தடுப்பூசியை நான் போட்டுக்கொண்டேன் என்பது மட்டுமல்லாமல், உலக அரங்கில் 150 நாடுகளுக்கு இந்திய தடுப்பூசி ஏற்றுமதியாகி இருக்கிறது என்றால் கரோனா காலத்தில் இந்தியா எந்த அளவிற்கு முன்னேற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக படிப்போம், நன்றாக பயிற்சி எடுப்போம், நன்றாக மகிழ்ச்சியாக பட்டாம் பூச்சிகள் போல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் பள்ளி வாழ்க்கை. ஆக அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுவோம். அதற்கு வழி செய்த பெட்டிட் செமினார் பள்ளிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, 175 ஆண்டுகள் மட்டுமல்ல இன்னும் பல 100 ஆண்டுகள் உங்கள் பள்ளி விழாக்களை கொண்டாட வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு. அரியாங்குப்பம் தொகுதியில் முதியோர் உதவித்தொகை வழங்குவதற்கான அடையாள அட்டை வழங்கும் விழா முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முதியோர், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதற்கன்னி மற்றும் திருநங்கைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குவதற்கான அடையாள அட்டை வழங்கும் விழா அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 650 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகைக்கான அடையாள அட்டையை வழங்கினார். உடன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் அமுதா மற்றும் கூட்டணி கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மின்துறையில் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் பொருத்தும் நடவடிக்கைகளை கைவிடக் கோரி அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில மின்துறையில் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் பொருத்த புதுச்சேரி அரசு ஒப்பந்தமிட்டுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஏற்கனவே மின்துறையை தனியார் மயமாக்க அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் ப்ரீபெய்ட் மின் மீட்டர்களை பொருத்துவதன் மூலம் மேலும் ஊழியர்களின் பணி பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக கூறி புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அண்ணாசாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே புதுச்சேரி நகரப்பகுதிகளில் 33,000 ஸ்மார்ட் மின் மீட்டர்களை பொருத்த அவை சரிவர செயல்படாத நிலையில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகளை சந்தித்து வரும் நிலையில் ப்ரீபெய்ட் மின் மீட்டரை பொருத்தினால் அதில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டால் அதில் ஏழை எளிய மக்கள் பாதிப்பதோடு அதில் பணியாற்றும் ஊழியர்களின் வாழ்வாதாரமும் வெகுவாக பாதிக்கப்படும். எனவே அரசு ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை உடனடியாக கைவிட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் வலியுறுத்தினர். விஷன் 47 சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு திட்டம், அதாவது 100 வருஷத்தில் இந்தியா எப்படி இன்னும் முன்னேறணும்னு சொல்லிட்டு, அதை எந்த ஒரு மக்கள் பிரதிநிதிக்கும் தெரியல, எந்த ஒரு சமூக அமைப்பும் தெரியல, நலவாழ்வு சங்கம் தெரியல, எந்தெந்த தொகுதியில் என்னென்ன தேவைன்றது அந்தந்த பகுதி மக்களுக்கு தான் தெரியும். அவங்களாம் என்னன்னாக்கா ஒரு அரை நாளில் அந்தந்த துறை தலைவருக்கு அனுப்பிச்சு நீங்களாம் அந்த விஷன் 47 நீங்கள் ஒரு இது சாட்டு கொடுங்க, நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள்லாம் வரத்துக்கு தடுக்கிறாங்க. அதே நேரத்தில் மக்களுக்கு விரோதமான திட்டங்களை இவங்க வந்து இந்த புதுச்சேரியை திணிக்கிறாங்கன்றதான் இதன் மூலமாக தெரிவிக்கணும். இது கண்கூடாக தெரியுது. இந்த ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்தை நீங்களே பார்க்க போகிறீங்க. இது எல்லாருக்கும் பாதிப்பு. இன்றைக்கி வந்து உங்கள் வாயிலாக இதை தெரியப்படுத்துறது என்னன்னாக்கா புதுச்சேரியை வந்து அழிவு பாதைக்கு மத்திய அரசு கொண்டு போகிறது இது மூலமாக தெரிய வருது. அதே நேரத்தில் கவர்னர் வந்து இந்த ஒரு தமிழ் பேசுகிறவங்களாம் இருக்கிறதுக்குள்ளே இவெல்லாம் வந்து மக்களை சந்திச்சு மக்களுக்கு இந்த திட்டம் நல்லதாக கேட்டு ஒரு ஆய்வு பண்ணிட்டு செய்யணுன்றதை அவங்க வலியுறுத்தணும். இல்லாட்டாக்கா இன்றைக்கி இந்த புதுச்சேரிக்கு ஒரு நிரந்தர கவர்னர் வேணுன்றதையும் இதன் மூலமாக நான் வலியுறுத்துறோம். அவங்க இதெல்லாம் செய்யலைனாக்கா நிரந்தர கவர்னர் ஒன்று போராட்டம் அடுத்த கட்டத்தில் நாங்கள் வலியுறுத்துவோம். அது கூட்டணி ஆட்சின்றாங்க. அந்த கூட்டணி ஆட்சியில் அவங்களாம் கலந்து பேசுகிறாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஆதரவுலாம் கொடுக்கல. மக்கள் நலத்திட்ட நல்லதாக நல்லதான் ஆதரவு தெரிவிப்போம். இல்லாட்டாக்கா அதை எடுத்துக்கிட்டிப்போன்றது தான் இது மூலமாக நான் தெரிவிக்கிறேன். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் குடியிருப்புகளுக்கு அருகே மதுபான கடை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் புதிதாக மதுபான கடை திறக்க அரசு அனுமதி அளித்திருந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் குடியிருப்பு அருகே மதுபான கடை திறக்க கூடாது என பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமியை அப்பகுதி மக்கள் சந்தித்து குடியிருப்புகளுக்கு அருகில் மதுபான கடையை திறக்க அனுமதிக்க கூடாது என கோரிக்கை வைத்ததால் மதுபான கடை திறக்காமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த மதுபான கடையை திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிகிறது. இதனால் அந்த மதுபான கடையை திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மதுபான கடை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ள மதுபான கடை முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் சேதமடைந்த பயிர்களுக்கு மற்ற மாநிலங்களைப் போல விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பேட்டியளித்துள்ளார். புதுவை அரசு காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக
விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு குறிப்பாக நெற்கதிகள் கீழே சாய்ந்த நிலையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இன்று காலை நெடுங்காடு கோட்டுச்சேரி மற்றும் திருநள்ளாறு நிரவி திருப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் விவசாயிகளிடம் பேசிய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் முதல்வர் அவர்களிடம் பேசி தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என கூறினார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா, நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாகத்யாகராஜன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முகமது மன்சூர் மற்றும் வேளாண் அதிகாரிகள் விவசாயிகள் கலந்து கொண்டனர். நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அதை முதலமைச்சரிடம் சொல்லி விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு பயன்பெறும் வகையிலே மீண்டும் சாகுபடி செய்ய உதவக்கூடிய வகையிலே நிவாரணம் பெற்றுத்தர முதலமைச்சர் கலந்து பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணம் போல புதிய மாநிலத்திலும் கொடுக்க ஆவணங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 5000 தான் வரும், 5000 ஹெக்டேருக்குள்ளே வரும். எவ்வளோ வந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது, கணக்கெடுத்து சொல்லிக்கிறோம், கணக்கெடுத்துன்னு இருக்கிறாங்க. அதில் உளுந்து பயிரிட்டவங்களுக்கு தனியாகும், பருத்தி பயிரிட்டவங்க தனியாகும். முழுமையாக சேதம் அடைந்த 8T46 மாதிரி 46 போன்ற நகங்கள்லாம் சுத்தமாக படுத்துக்கிச்சு, அறுவடை ஒன்றும் செய்ய முடியாது, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தனியாகும் எப்படி எங்கள் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ போகும்போது மாநில அரசாங்கமும் சேர்ந்து ஒரு நல்ல நிவாரணத்தொகை வழங்குறதுக்கான ஆவணங்களை ஏற்பப்போம். கடந்த காலத்தில் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வரும்போது அவர் தான் இப்போ கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டரும் அமித்ஷாஜி அவர்கள் வரும்போது இதை பற்றி சொன்னோம். 10 நிமிஷம் கேட்டார், உடனே எஃப்சிஐ டைரக்டர் எல்லோரும் கூப்பிட்டு பேசினார். ஆனால் அந்த மாற்றங்கள் வரல, உடனே விவசாயிகளுக்கு உதவக்கூடிய வகையில் எஃப்சிஐ செயல்படலை. அது நாம் அரசாங்கம் தான் ஒத்துக்குந்தான் ஆகணும். இப்போ நாங்கள் போகிறோம், 10 மணிக்கு 10:30 போயிருப்போம் சார், கேட்டு சாத்தி தான் இருக்குது. மற்ற மாநில அரசாங்கம் என்ன கொள்முதல் பண்ணுதோ அவங்ககிட்ட நீங்களாவது வந்து எப்படியாவது கொள்முதல் சேர்ந்து பேசுகிறது, அதுக்கான ஆயத்த பணிகள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீங்கள் பாடச்சேரி காரைக்காலில் வந்து விவசாயிகள் சம்மந்தப்பட்ட 2 திமுக எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இப்போ தான் சொல்லிக்கிறேன். ஆமாம், இல்லை பேசிக்கிறோம். அதனால் வந்து இன்னும் 2-3 நாள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, தமிழக முதலமைச்சரை சந்தித்து இதுக்கான ஏற்பாடு செய்யறது நாங்கள் தயாராக இருக்கிறோம். எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பு தான் இப்போ வந்து ஏற்பாடு பண்ணோம், அப்பாயின்மெண்ட் வாங்கி தரணும். ஆமாம், கடன் கொடுக்கப்படும், கொடுத்த கடனும் தள்ளுபடி செய்யப்படும். காப்பீடு வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ 2000 பேர் வாங்கிட்டாங்க, இன்னும் 2000 பேர் இந்த வாரத்தில் முடிஞ்சிடும். இந்த மாதத்துக்குள்ளே 6000 விவசாயிகளுக்கும் காப்பீடு திட்டம் பணம் போடுவோம். புதுச்சேரியில் வில்லியனூர் 2 10 கண்ணு சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இதில் விபத்துகள் அதிக அளவில் ஏற்படுவதால் தனியார் கல்லூரி மாணவிகள் சாலையில் உள்ள பள்ளங்களில் மண்களை கொட்டி சரி செய்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியிலிருந்து 10 கண்ணு செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் அதிக விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வில்லியனூர் மூர்த்தி நகர் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை அருகே உள்ள தனியார் கல்லூரி மாணவிகள் அருகில் உள்ள மண்களை கொண்டு சாலையை சீரமைத்து வரும் காட்சி அரசுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. பின்னர் தனியார் கல்லூரி மாணவிகள் கூறுகையில், இந்த சாலை எங்கள் கல்லூரி அருகே உள்ளது, இதில் வாகன ஓட்டிகள் செல்லும் பொழுது அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகிறது, பள்ளி மாணவ மாணவர்கள் வயதானவர்கள் வேலைக்கு செல்வோர் விழுந்து அடிபடுவதால் இதை நாங்கள் எங்கள் நண்பர்களுடன் இணைந்து சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து சரி செய்தோம் என்றும், இப்பொழுது யாரும் பயப்படாமல் வாகனத்தில் செல்லும் பொழுது எங்களுக்கு மனநிறைவாக இருக்கிறது என்றும் அவர்கள் கூறினார்கள். பைபாஸ்லேருந்து கூடப்பக்கம் மெயின் ரோடு சார், இது எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு ஆப்போசிட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்தது, பள்ளம் பெரிய பள்ளமாக இருந்தது, நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருந்தது. நீ காலையில் கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ரொம்ப நாளாக இங்கே மண் கொட்டியிருந்தது. நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம், சரி பண்ணுவாங்கன்ட்டு, யாரும் வர மாதிரி தெரியல. டெய்லி ஆக்சிடென்ட் ஆகுது, அட்லீஸ்ட் 3-4 ஆக்சிடென்ட் ஒரு நாளைக்கு ஆகுது. குழந்தைங்கள்லாம் வராங்க, ஸ்கூல் வேன்ஸு வண்டியில் டெய்லியும் காலையில் ஈவினிங்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் போகிறாங்க வராங்க, இது கண்டுக்கவே இல்லை யாருமே. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டாங்க என்கிட்ட, இதை சரி பண்ணலாமா மேம்னு சொல்லிட்டு. சரி, நாங்களும் மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி இதை வேலை செஞ்சோம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, பசங்கள்லாம் சேஃபாக போவாங்க வருவாங்கன்றது எங்களுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்குது இதை செஞ்சதில். எங்கள் காலேஜ்க்கு எதிரில் வந்து இங்கே ரோடு வந்து ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய ஒரு நாளைக்கு 2-3 ஆக்சிடென்ட் ஆகுது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சைக்கிளில் போகிறாங்க, பைக்கில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பள்ளத்தில் விட்டு சேஃப் இல்லாமல் இருக்குது. அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுனால
இந்த இடத்துல மண்ணு கொட்டி இருந்துச்சு. சரி நாங்களும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் யாரா சரி பண்ணுவாங்க யாரா மாற்றுவாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே யாருமே இதை ஆக்ஷன் எடுக்கவே இல்லை, யாரும் செய்யலை. அதனால சரி எங்களுக்கே தோணுச்சு, சரி நம்மளே நம்ம கண்ணு இதில் டெய்லி இத்தனை ஆக்சிடென்ட் பார்க்குறோமே சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாருமே இங்கேருந்து மண்ணள்ளி அந்த பள்ளத்தெல்லாம் ஃபில் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நாங்கள் நல்லா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கோம். இப்போது வண்டி பஸ்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக போகிறாங்க, அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இது வந்து இப்போ பார்க்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. வந்து ரோடே சரியில்லை, ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஆக்சிடெண்ட் ஆகுது. நேற்று கூட ஒரு ஆட்டோவும் லாரி மோதிக்குச்சு. இதை பார்த்து எங்களுக்கு கஷ்டமாகிடுச்சு. அதனால் எங்களுக்கு மக்கள்லாம் கீழே ஓடுறதுனால நாங்கள் வந்து ரோட்டு கிளீன் மண்ணெல்லாம் எடுத்து இங்கே மண் இருந்துச்சு, அது வந்து மண் பள்ளத்தில் கொட்டி சரி செஞ்சு சமமாக்கி இப்போ வந்து எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குது. புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் இயக்கப்படும் மாணவிகள் விடுதியில் வழங்கப்படும் உணவில் புழு மற்றும் கரப்பான் பூச்சிகள் கிடப்பதாக மாணவிகள் புகார் அளித்ததை தொடர்ந்து அமைச்சர் சந்திர பிரியங்கா நேரில் சென்று ஆய்வு செய்து தரமான உணவு வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் கிருஷ்ணாநகர் பகுதியில் மாணவிகள் விடுதி உள்ளது. அங்கு மருத்துவம், பொறியியல் மற்றும் கலை அறிவியல் உள்ளிட்ட வெவ்வேறு கல்லூரிகளில் பயிலும் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விடுதியில் வழங்கப்படும் உணவில் புழுக்கள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் கிடப்பதாக மாணவிகள் புகார் தெரிவித்தனர். மேலும் இங்கு போதிய குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி இல்லை என்றும் போதிய படுக்கை வசதிகள் இல்லை என்றும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மாணவிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்காவிடம் கேட்டதற்கு இதுகுறித்து இன்றே ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்த நிலையில் இன்று மாலை அந்த விடுதிக்கு சென்று அமைச்சர் சந்திர பிரியங்கா மாணவிகளிடம் குறைகளை கேட்டார். உடன் அங்கிருந்த அதிகாரிகளிடம் மாணவிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். உணவு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக தனது தொலைபேசிக்கு தெரிவிக்கும்படி மாணவிகளிடம் தனது எண்ணை வழங்கினார் அமைச்சர் சந்திர பிரியங்கா. மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவில் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் கூட்டமைப்பு அரசுக்கு வலியுறுத்தியுள்ளது. அரசு பொது மருத்துவமனைக்கு ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி லெகசி சார்பாக மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி சார்பாக 4.5 லட்சம் மதிப்பிலான 3 CPAP மற்றும் 4 BIPAPI உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் மருத்துவமனை அதிகாரி உதயசங்கரிடம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் Zone 3 கவர்னர் ராமச்சந்திரமூர்த்தி முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதியோர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் ஹெல்பேஜ் இந்தியா தொண்டு நிறுவனம் மூலம் நடைபெற்றது. இணைய வழி பாதுகாப்பு தினமான மூத்த குடிமக்களுக்கான தேசிய அளவில் செயல்பட்டு வரும் ஹெல்பேஜ் இந்தியா தொண்டு நிறுவனமும் புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனமுமான கூகுள் இணைந்து புதுச்சேரியில் புதுச்சேரி முதியோர் உதவி மையத்தில் இணையதள பாதுகாப்பு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் தேவநாதன், செயலாளர் செல்வராஜ், புதுச்சேரி மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க நிர்வாகிகள் வேணுகோபால், கந்தசாமி, கமலக்கண்ணன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த பயிற்சி வகுப்பினை இணையதள பாதுகாப்பு பயிற்சி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பாரத் வேல் சிறப்புற இணைய வழி பாதுகாப்பிற்கான பயிற்சியை காணொலி மூலம் முதியவர்களுக்கு நடத்தினார். தேசிய முதியோர் உதவியின் திட்ட மேலாளர் கௌதம் யஷ்பால் மற்றும் முதியோர் உதவியின் பணியாளர்கள் கலந்து கொண்டு மூத்த குடிமக்களின் இணைய வழி பிரச்சினைகளை கலந்துரையாடி தீர்வளித்தனர். இந்த பயிற்சி வகுப்பின் மூலம் முதியவர்களுக்கு எவ்வாறு தொலைபேசியை கவனமாக பயன்படுத்துவது மற்றும் இணைய வழி பண பரிவர்த்தனைகளை முறையாக கையாள வேண்டும் என்பதனை பற்றி விவரித்தார். மேலும் ஃபோன்பே, கூகுள் பேடிஎம் போன்ற பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய செயலிகளை எவ்வாறு முறையாக மற்றும் கவனமாக கையாள வேண்டும் என்பதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து புதிய மின்னஞ்சல் கணக்கை உருவாக்க மற்றும் அதனை பயன்படுத்த தேவையான கடவுச்சொல்லை எப்படி அமைப்பது என்பது பற்றி எடுத்துரைத்தார்.